பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பொருணை, என்னமா பயங்கரமா பேசுன? ஏதோ நாக்க புடிங்கிற மாதிரி அவமானப்படுத்துவாங்கன்னு சொன்ன, அன்னைக்கு நீ யோசிச்சியா? இந்த வீடியோவை பார்த்தா நீ அதெல்லாம் யோசிச்ச மாதிரியே தெரியலையே. அடி பாவி சண்டாளி, இப்படி பண்ணிட்டியடி. இந்த குடும்பத்துல உனக்கு நாங்கெல்லாம் என்னடி துரோகம் பண்ணோம்? ஒரு பச்சை குழந்தைய கடத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த குழந்தைய உனக்கு வளர்க்க பிடிக்கலன்னா தைரியமா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி குழந்தைய கடத்திருக்கியடி, புத்தகத்தை கெட்டு போயிருச்சாடி உனக்கு. நான் மட்டும் அன்னைக்கு அந்த ஆட்டோ டிரைவரை ஃபாலோ பண்ணி அவன் வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம குழந்தை நம்ம குடும்பத்திலே இருந்திருக்காது. எங்கேயும் அண்ணாத மாதிரி தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கும். சில உயிரோட கூட பார்த்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பொர்ணி, என்ன இதெல்லாம்? நான் ஏதோ செவ்வந்தி மேல மூத்த மருமகங்கிற கோபம் தான் இருக்கும்னு நினைச்சேன். நீ அது மேல இருக்கிற கோபத்துல குடும்பத்தில் இருக்கிற குழந்தைய கடத்தி இருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? ஒரு குழந்தைய காணோம்னா அதோட அம்மாவும் அப்பாவும் என்ன ஆவாங்கன்னு நினைச்சு பாத்தியா? நீ எல்லாம் மனுஷியா? நீ உன்னை இந்த வீட்டோட மருமகன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இது செவ்வந்திக்கு மட்டும் குழந்தை இல்ல பூர்ணி, என் பையனோட குழந்தை, என்னோட பேர ரகுக்கு, அது அண்ணன் பையன். உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் நீ குழந்தைய கடத்தணும்னு நினைச்சிருக்கியே, இந்த ஈகன புத்திய என்னன்னு சொல்றது? பூர்ணி, என்னடி இது? நீ இவ்வளவு மோசமானவளா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ கோபத்துல பேசுறதா நினைச்சேன். கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட எந்த குணமும் இல்லைன்னு இப்பதாண்டி தெரியுது. தயவு செஞ்சு இனிமே என் அத்தை கித்தனெல்லாம் கூப்பிடாத. ஏடி, இவன் நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு என்ன சொல்லணும்டி? ரகு, இப்ப அடிக்கிறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. என் குழந்தை பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டான். அந்த சந்தோஷத்துல நான் இருக்கேன். என் முன்னாடி சண்டை போட்டு என் சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. நான் என் குழந்தையோட நிம்மதியா இருக்கணும். ஆள் ஆளுக்கு அவங்க வேலையை பாருங்க. இல்லடி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏய், முதல்ல கிளம்படி. எங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க உனக்கு அருகதையே கிடையாது. முதல்ல கிளம்படி வா. ரகு, ரகு. ஏ ராஜி, பூர்ணிமா அப்பாவுக்கு ஒரு போனை போட்டு குடுறி. குடு. ஹலோ,